ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பெண்ணை வந்து அந்த பெத்த தாய் தகப்பனார் எவ்வளோ கண்ணுக்கு லட்சணமாக எவ்வளோ அழகாக வளர்த்தி ஆளாக்கி, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனும் சரி, உயர்ந்த பதவியில் இருக்கிறவனும் சரி, கோடிகையாக சொத்து வச்சுருக்கிறவனும் சரி, அந்த பெண்ணை என்ன அளவுக்கு வளர்த்தி வந்திருப்பான் இல்லையா? ஒவ்வொருத்தருமே பெத்த தாய் தகப்பனார் அத்தனை பேருமே தன்னுடைய பெண் குழந்தைங்க மேலே அவ்வளோ ஆசை வச்சுருப்பாங்க. அந்த பெண் குழந்தையை வளர்த்தி ஆளாக்கி அந்த பருவம் வந்து அதை திருமணம் பண்ணக்கூடிய செய்தியில் வரும்போது, ஒரு நல்லவங்கிட்ட கட்டி கொடுத்தா அந்த புள்ளை நல்ல முறையில் இருந்து சுகத்தை அனுபவித்து நல்ல முறையில் சந்ததிகளை வளர்த்தி ஆளாக்கி வருவாங்க அப்படிங்கிற பல கனவுகள் சொந்தத்தில் அத்தை பையன் கொடுப்பாங்க, மாம் பையன் கொடுப்பாங்க, அக்கா பையன் கொடுப்பாங்க, இல்லை வெளிய இடத்துல கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்து வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் இருக்கும்போது அந்த குழந்தையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உனக்கு வந்து ஆன்மத்தன்மையே இல்லை, இல்லறம்பத்துக்கே ஈடுபட தகுதி இல்லை அப்படிங்கிறதுல நீ கல்யாணத்தை பண்ணிட்டீன்னா நாளைக்கு உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் அந்த இல்லறம்ப சுகம் இல்லை அப்படின்னா, உங்கள் ரெண்டு பேர்த்தினுடைய வாழ்க்கையும் வீணாகி போயிடுது இல்லையா? உங்கள் ரெண்டு பேர்த்து வாழ்க்கை வீணாகுது அப்படின்னா உனக்கு வாழ்க்கை இல்லைன்னா உன்னுடைய பெத்த தாய் தப்புனா, ஐயோ என் பையனுக்கு வாழ்க்கை இல்லையே என்னான்னு தெரியல, பொண்ணு வந்து சரியாக அமையலை அப்படிங்கிற பெண் மேலே ஒரு குறையை சொல்லிடுவாங்க. தாய் தகப்பனார் என்ன, பெண்ணை பெற்ற தாய் தகப்பனார் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம பெண்ணுக்கு இவ்வளோ சீர்வரிசை பண்ணி இவ்வளோ நல்ல முறையில் பார்த்து ஜாதகத்தெல்லாம் பார்த்து கல்யாணத்தை பண்ணி கொடுத்து இந்த பிள்ளைக்கு வாழ்க்கை அமையலை அப்படின்னா அவங்க வாழ்க்கை சின்ன பண்ண மடையக்கூடிய அளவுக்கு போயிடுது. ஒரே ஒரு பையன் தமிழ்நாட்டில், நண்பர்கள் சொன்னால், என் ஃப்ரெண்டு சொன்னான், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னான், இந்த படத்தை பார்த்தேன், அந்த படத்தை பார்த்தேன், தப்பு செஞ்ச வாழ்க்கையை சின்ன பின்னம் ஆக்கிட்டு வரீங்களேடா, சின்ன பின்னம் ஆக்கி உங்கள் வாழ்க்கையை எதுக்குமே பயன்படாதுன்னு அழிச்சிட்டு வரீங்களே, அப்படி இருக்கிற வாழ்க்கையை பெத்த தாய் தமிழ்நாடு சொல்ல வேண்டியதானே உங்க. ஒரு பெண் என்ன பாவம் செஞ்சிருப்பா அந்த சொல்லு, நீ வந்து ஆள் அழகாக இருக்க, லட்சணமாக இருக்க, நல்ல பெரிய இடம் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்ணை கொடுத்துட்டா, அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை இல்லைன்னா அந்த பெத்த தாய் தகப்பனார் படுற வேதனைகளுக்கு அளவு இல்லாமல் சித்திரப்படப்பட்டு சின்ன பின்னம் அடையக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிடுவாங்கப்பா. சொல்லு, அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னா அந்த பெத்த தாய் தகப்பன் நீ என்ன பண்ணுவேன், அந்த இல்லறம்ப சுகம் இல்லை அப்படிங்கும்போது உனக்கும் அவனுக்கும் பிரிவினை ஏற்பட்டு போச்சு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு என்ன சர்வ, இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சர்வசாதாரணமாக நிகழ்ச்சிகள் தினசரி செய்தித்தாள்களை பாருங்கள், இதை பார்க்காத நாளே இருக்காது. அந்த செய்தித்தாள்களை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கணவனை விட்டு வந்துட்டா அப்படின்னா உடனே அந்த பெண்ணு மேலே என்ன திரும்ப பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சி இது, சத்தியத்துக்கும் மனசாட்சிக்கும் விரோதமாக செய்கிற நிகழ்ச்சிகள் அதிகபட்சமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பெண் வந்து இவனை பார்த்தா, பக்கத்துக்காரனை பார்த்தா, அங்கே பார்த்தா, இங்கே பார்த்தா, இவனை பார்த்து சிரிச்சா, இல்லை அந்த புள்ள நடத்த கட்டவ அப்படிங்கிறத சொல்லி சர்வசாதாரணமாக அந்த மாதிரி சொன்ன உடனே அந்த புள்ளைய வெளியே அனுப்பக்கூடிய சூழ்நிலை நீங்கள் அதிகபட்சமாக நடந்துகிட்டு இருக்குது. அதே சூழ்நிலை தோசையை திருப்பி போடுற மாதிரி உன் குடும்பத்தில் உன்னுடைய சொந்த அக்கா தங்கச்சிக்கு அந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சா நீ விட்டுருவியா? ஏண்டாக்குன்னு சொல்லு, உன்னை தான் கேட்குறேன், சின்ன பார்த்துட்டு இருக்கிறீங்கள, நீங்கள் மட்டும் இல்லை எல்லாத்தையும் தான் கேட்குறேன், நான் சின்ன பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளோ பேர்த்தையும் கேட்குறேன். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா? ஊராமுட்டு பண்ணணும்னா ஏசம், ஊராமுட்டு பண்ணணும்னா எக்கேடு கெட்டு போட்டுன்னு விட்டுருவீங்க இல்லையா? ஏற்கனவே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கூட தமிழ்நாட்டில் வீண் பண்ணக்கூடாது. முடிஞ்சால் கல்யாணம் பண்ணு, முடியலன்னா கல்யாணம் பண்ணாத. அதே மாதிரி இன்றைக்கி சொல்கிறேன் நான், ஆனால் இந்த பலகீனம், ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமை அப்படிங்கிற இது வந்து கன்னியாகுமரியிலேருந்து மெட்ராஸ் வரலாம், நீ உருண்டு பரண்டு போனாலும் இதனுடைய மூலிகை ரகசியங்கள் என் முப்பாட்டாண்டார் காலத்தில் அதிகபட்சமாக தெரிந்து வச்சுருந்ததுனால்தான் தமிழ்நாட்டில் எங்களை விட வேறு யாராலையும் செஞ்சு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்ச்சியில் வந்து அதிகபட்சமாக இந்த நிகழ்ச்சியில் சொல்லி வந்துட்டுருக்கேன்.